வணக்கம். சித்ரா பாலா எழுதிய மடலேறிய ஓவியம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. பகுதி 9. அண்ணா என்றபடி காதம்பரி வந்து நின்றாள். வெளியுலகம் மறந்து அணைப்பில் இருந்தவர்கள் இருவரும் வேக வேகமாக நகர இருவரின் எக்குத்தப்பான நிலையைக் கண்டு காதம்பரியின் உதடு சிரிப்பில் விரிய கண்களில் குறும்பு கூத்தாடியது. நான் எப்போவுமே பூஜை வேலை கரடிதான், சாரி என்று ஓடியே விட்டாள். மகதியின் முகம் ரத்தமெனச் சிவந்து போயிற்று. என்ன காரியம் செய்துவிட்டாள் இவளால்? இதற்கு என்ன விளக்கமளிக்க முடியும்? அவன் அணைப்பிற்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட அவள் தெரிவிக்கவில்லையே. அவளை என்னவென்று நினைப்பான்? இதை எல்லாவற்றையும் விட காதம்பரி பேசியதின் பொருள் புரிந்து முகம் சூடாயிற்று. இதை வேறு சமாளித்தாக வேண்டுமே. மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு சில சம்பவங்கள் ஞாபகத்திற்கு வருவதுண்டு. மனக்கிடக்கிலிருந்து அவ்வப்பொழுது தலை காட்டுவது உண்டு. முன்பு இதே போல சம்பவத்திற்கு அவனளித்த விளக்கங்கள் அவளுக்கு வறக்குமா? அடிக்கடி அதை நினைவுபடுத்தி கொண்டு தன்னைத்தானே அடக்கி வைத்திருக்கிறாள். சீக்கிரம் சீக்கிரம் காதம்பரியிடம் சொல்லுங்கள், விஷயம் அவர்கள் நினைப்பது மாதிரி ஒன்றும் இல்லை என்று. வேறு ஏதேனும் அர்த்தம் பண்ணி கொள்ளப் போகிறார்கள், சீக்கிரம். அவள் முகம் நிமிர்ந்து பார்க்காமல் மறுபுறம் கண்களை ஒட்டியபடி அவள் அவசரப்பட, என்னவென்று சொல்லச் சொல்கிறாய்? நொடியில் முகமிருக சீறினான் அவன். அதாவது ஏற்கனவே அவர்கள் கண்டதையும் நினைத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திருமணம் புரிய நினைப்பது நான் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள். இல்லை என்றால் பெரும் பிரச்சனையாகிவிடும். அவள் பேச பேச அவன் தாடை இறுகியது. யாருக்கு பிரச்சனையாகும் என்கிறாய்? இந்த பிரச்சனை வெளியே தெரிந்தால் அது உன் காதலை பாதித்து விடுமா? உன் ஆறுயிர் அமெரிக்க காதலன் உன்னை சந்தேகப்படுவான் என்று பயமாக இருக்கிறதா? கடித்த பற்களுக்கிடையே வார்த்தைகளை வீசினான் அவன். அவனின் பார்வையில் அவள் நெஞ்சம் மெல்ல காந்தியது. அவனுடைய காதலை பாதுகாக்க அவள் பேசினால் இவன் என்ன பேசுகிறான்? எனக்கு அவனின் முறைப்பெண் விஷயம் தெரியாதென்று நினைக்கிறானா? அவளை திருமணம் புரிவதாக பேசிய பேச்சு அவளுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறானா? எதற்காக இரட்டை வேடம்? அதை தெளிவாக்கும் முயற்சியில் எனக்கில்லை பிரச்சனை, பிரச்சனை உங்களுக்குத்தான். இந்த பிரச்சனையால் உங்களை கீர்த்தி சந்தேகப்படுவாள். சீக்கிரம் காதம்பரியிடம் விளக்கவில்லை என்றால் விஷயம் கண் காது மூக்கு வைத்து பரவிவிடும். உங்களை காப்பாற்ற எண்ணினால் என் மேல் என்ன பழி? உன் விஷயம் எனக்கு தெரியும் என்கிற மாதிரி மூச்சிறைக்க அவள் வெகு வேகமாக மனதில் கனன்று கொண்டு அவளை தின்ற விஷயங்களை சொல்ல, அதுவரை கொலைவெறி தாண்டவமாடி அவனின் முகத்தில் சொல்ல முடியாத நிம்மதி மெல்ல மெல்ல பரவ அவனின் ஒற்றை புருவம் மிக வசீகரமாக ஏறி இறங்கியது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. நீ சொல்லுவதை பார்த்தால் உனக்கும் பிரச்சனை இல்லை என்று எனக்கு தோன்றுவதால் என்று பேசியவனை அவன் பேசும் மொழி புரியாதவள் போல கண்களை இமை கொட்டாது பார்த்தாள் அவள். அவன் இதழ்கள் மிக வசீகரமாக விரிந்தது. உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, அதனால் சொல்லிவிட்டு போகட்டும். என்ன உளறல் இது? என்ன சொல்லுகிறான்? அர்த்தம் புரிந்துதான் பேசுகிறானா? அவளுக்கும் புரிந்தது புரியாததுமாக இது எப்படி சாத்தியம்? அவள் கண்களில் குழப்பத்தை கண்டவனின் முகம் சிரிப்பில் மலர்ந்தது. ஒரு எட்டு வைத்து அவள் புறமாக நகர்ந்து கைகளால் அவளின் சிவந்த முகத்தை ஏந்த, புரிந்தும் புரியாமலும் இருந்த கேள்விகள் எக்கச்சக்கமாக மனதை வியாபிக்க, அவன் அண்மை வேறு தலையை கிறுகிறுக்க வைக்க, எனக்கு போகணும் என்று பந்தய குதிரை வேகத்தில் ஓடிய நெஞ்சத்தோடு முணுமுணுப்பான வார்த்தைகளுடன் வேகமாக அவன் பிடியிலிருந்து நகர்ந்து வெளியே ஓடியே விட்டாள் மகதி. அறைக்குள் புயலைப் போல நுழைந்தவளுக்கு ஒன்றுமே யோசிக்க முடியவில்லை. காரணம் காதம்பரி. அவளுடன் கூடவே நுழைந்தபடி ஐ எம் சோ ஹாப்பி என்றாள். நீங்கள் நினைப்பது போலில்லை, மெல்லியதாக வாய்விட்டு மகதி சொல்ல மெல்ல சிரித்தாள் காதம்பரி. அண்ணன் இன்னும் உங்களிடம் சொல்லவில்லையா? அந்த பேச்சு தொடங்கும் முன்பே வா என்று ராகம் போட்டு பேசி சிரித்து மீண்டும் காதம்பரி சிரிக்க, மகதியின் கண்ணங்கள் செம்மையுற்றன. ஹீரா கல்யாணம் முடிஞ்சவுடன் உன்னிடம் சொல்லிடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணது அண்ணன் தான். ப்ளீஸ் புரியும்படி பேசுங்களேன். கண்களை தரையில் ஓட்டியபடி மகதி பேசிய வார்த்தைகள் தெளிவாக இருந்தாலும் மிகவும் பலவீனமாக இருந்தது. மகதி, மடலேறுதல் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? பொங்கி பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி காதம்பரி கேட்க, மகதி காதம்பரியை இமைக்காமல் பார்த்தாள். நேற்றிலிருந்தே காதம்பரி இதே போல அடிக்கடி அவளை பார்த்து ரகசிய சிரிப்பு சிரிக்கிறாள். அவள் நிலைமையைதான் சிரிப்பாய் சிரிக்கிறதே, இதில் யாரை குறை சொல்ல? சங்க காலத்தில் மடலேறுதல் என்பது ஒரு விதம். இது பொருந்தினை பகுதியில் அமையும் பிரிவு. ஒரு பருவ மங்கையை காணும் இளைஞன் அவளை அடைய விரும்புவானாம். அவளுக்கு அவன் மீது அன்பு ஏற்பட்டாலும் அவனுக்கு அவள் மீது அன்பு இருக்கிறதா என்று தெரியாமல் அன்பில்லாதது போல நடந்து கொள்வாளாம். அதனால் கோபமுறும் அவன் தாங்க முடியாத ஒரு சமயத்தில் அவளைப் போல உருவத்தை தீட்டி அதை தெருத்தெருவாக கொண்டு காண்பித்து இவள் எனக்கு உரியவள் என்பதை சொல்லாமல் சொல்வானாம். இப்படிப்பட்ட செயலுக்கு மடலேறுதல் என்று பெயர். எதற்கு இந்த பழைய காலத்து இலக்கியத்தை காதம்பரி மெனக்கெட்டு சொல்லுகிறாள் என்று புரியாமல் மகதி கண்களை விரிக்க, புரியவில்லையா மகதி? என்று கண்களில் சுட்டித்தனம் மின்ன காதம்பரி கேட்க, ஏதோ வம்பு பண்ணுகிறாள் காதம்பரி என்பது மட்டும் புரிய குனிந்து உதட்டை கடித்தாள் மகதி.
இந்த மடலேறுதல் காலம் காலமாக நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது என்று எனக்கு நேற்றுதான் புரிந்தது, தெரியுமா? ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களோடு என்றவளின் கண்களில் அத்தனை குறும்பு. நீ இன்னும் பார்க் என்று அவள் தொடங்க, மகதி என்று அழைத்தபடி அறைவாயிலில் வந்து நின்றான் யுவன். அண்ணனை மகதியின் அறையில் கண்டதும் அவள் முகத்தில் மீண்டும் சிரிப்பலைகள். நான் வரேன் மகதி, ஆல் தி பெஸ்ட் அண்ணா என்று அவள் கண்ணடித்து இவனை பார்த்தபடி செல்ல, வாழு என்று சிரித்தவனின் முகம் சிவந்து கிடந்தது. மகதி என்றபறி அறைக்குள் வந்தவன் மேலே என்ன பேசுவது என்று புரியாமல் தடுமாறி நின்றான். அதற்குள் துர்காவும் மகதி அறைக்கு வந்தார். மகதி, காதி சொன்னா நீ உன் அப்பா அம்மாவுடன் இன்று நைட்டே கிளம்ப போறியாமே, ஹீரா போனதே வீடு வெறிச்சுன்னு கிடக்கு, நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகக்கூடாதா என்று பேசியபடி உள்ளே வந்தவர் முகம் சிவந்து கையால் தலையை கோதியபடி மூச்சை வேகமாக உள்ளிழுக்கும் மகனை கண்டும், உதட்டை கடித்து கொண்டு தலையை குனிவதும், நிமிர்ந்து யுவனை பார்ப்பதுமாக இருந்த மகதியை கண்டு ஒருவாறு நிலைமையை ஊகித்து விட்டார். தைரியமாக காதலை சொல்ல முடியாமல் எங்கே சொன்னால் மற்றவரிடம் பிரதிபலிப்பு இருக்குமா என்று அவர்கள் இருவருமாக தயங்கியபடி இருக்க, ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு இருவர் கண்களும் ஒருவரறியாமல் மற்றவரை பார்க்கும் பார்வையில் எல்லா விஷயமும் புரிந்து போயிருந்தது. யுவனின் ஆசை மகதியிடம் இருப்பதை உணர்ந்ததிலிருந்தே வீட்டில் யாவருக்கும் மகதி மிக பிரியமானவளானாள். அங்கு அப்பொழுது பரவியிருந்த சூழ்நிலையை உணர்ந்த துர்கா, யுவன், உங்களதையும் அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடுவோமா? கண்களில் கோடி கோடியாக ஆசையையும் ஆனந்தத்தையும் அடக்கியபடி அவர் கேட்க, அம்மா ப்ளீஸ் என்று யுவன் முகம் சிவக்க கைகளால் கூந்தலை அலைந்தபடி சொல்ல, துர்கா வாழ்க்கையில் முதல் முறையாக வெட்கப்படும் மகனை நெஞ்சு நிறைய பார்த்து பூரித்தபடி நகர்ந்தார். அவர் அறையை விட்டு சென்ற சில பல வினாடிகள் மௌனத்தில் கரைந்தது. பேசுவதற்கு அவனும் வார்த்தைகளை தேடினான். உன் அம்மா அப்பாவிடம் நம் திருமணத்திற்கு பேசட்டுமா மகதி, உனக்கு சம்மதமா? யோசித்து யோசித்து அவன் வார்த்தைகளை கோர்த்த விதம் அவளுக்கு ஏனோ மனதிற்கு ஏமாற்றமாக இருந்தது. அவன் பேச்சில் காதல் இல்லை. ஆனால் ஏன், எப்படி திடீரென்று அவனால் அப்படி கேட்க முடிந்தது? அவனுடைய முறைப்பெண் என்ன ஆனாள்? ஒவ்வொரு வார்த்தைக்கு 100 வார்த்தைகள் பேசும் மகதி அவனின் வார்த்தைகளுக்கு உதட்டை கடித்து கொண்டு நின்றிருந்த விதம் யுவனுக்கும் ஏமாற்றமாக இருந்தது. மகதி பதில் வராமல் போகவே வார்த்தைகளில் அழுத்தத்துடன் பதட்டமுடன் யுவன் கேட்க மகதியால் கேள்வியை அடக்க முடியவில்லை. என்ன திடீரென்று? அவளுடைய கேள்வியில் அவன் உதடு அழுத்தமாக இறுகியது. சில நொடிகள் அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான். பின் மெல்ல நடந்து அவளருகில் வந்து அவள் மணிக்கட்டை பிடித்தான். அவன் செய்கையில் அவள் புருவத்தை உயர்த்த, வா என்னோடு என்று அவள் கரத்தை பற்றி மீண்டும் அவனுடைய பெயிண்டிங் வைத்திருந்த இடத்திற்கு அழைத்து வந்தான். அப்படி அழைத்து வந்தவன் பின் அந்த அறையின் மறுகோடியில் அவளை நிறுத்தினான். அங்கே கண்ட காட்சியில் மகதி வார்த்தைகளால் வடிக்க முடியாத உணர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்பட்டாள். வரிசையாக அங்கிருந்த 3 பெரிய கேன்வாஸில் மகதி ஓவியமாக இருந்தாள். 2 கண்கள் மட்டும் தெரிய முகமூடி அணிந்திருந்த மகதியின் கண்கள் மட்டும். முதன் முதலில் நான் உன்னால் கவரப்பட்டது உன் கண்கள். அழுத்தமான அவனின் ஆண்மை நிரம்பிய குரல் அவள் காதருகே ஒழித்தது. நாற்காலியில் முகமூடி கழுத்து வரை இறக்கப்பட்ட மகதி கண்மூடி தூங்கிய கோலம் முழு உருவமாய் அவளை அத்தனை அழகாய் வரைந்திருந்தான். மை ஸ்லீப்பிங் பியூட்டி, என்னை நீண்ட நாட்கள் தூங்க விடாமல் நீ தூங்கிய கோலம், காதில் கிசுகிசுப்பாய் அவன் குரல். அடுத்த பெயிண்டிங், அவளும் லேகாவும் அவனுடைய வெண்ணிற டொயோட்டோவை இடித்துவிட்டு ஸ்கூட்டியை திருப்பிய கோலம். இனி பார்ப்போமா, விதி தானாக உன்னிடம் என்னை சேர்க்குமா என்று நான் இயங்கிய சமயம் மீண்டும் உன்னை என் காரின் முன்னாலேயே கண்ட குளம். நீ கேட்டது போல இது திடீரென்று முளைத்த காதல்தான் மகதி. ஆனால் இப்பொழுதல்ல, அது கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன் உன்னை முதல் முதலாக உன் கண்களால் வசீகரிக்கப்பட்ட அந்த கண நேரத்தில் திடீரென்று உன்மேல் காதல் வைத்தேன். அந்த திடீர் காதல் என் மனதில் எப்படி விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அவள் அருகே தீண்டும் தூரத்தில் நின்று அவன் முணுமுணுத்த வார்த்தைகளை கேட்டதும் மகதியின் தலை கிறுகிறுத்து போனது. நெஞ்சம் படபடவென்று இரட்டிப்பு வேகத்துடன் வேலை செய்தது. என்னை மயக்கி கடத்த உன்னால் முடியுமா மகதி? என்னை ஒரு அறையில் அடைத்து வைக்க பெண்கள் இருவரால் முடியுமா? நான் அத்தனை சுலபம் இல்லை மகதி. கராத்தே, ஜூடோ என்று பல வித்தைகள் கற்றவன். உன் இரு கண்வீச்சால் தான், அதன் தாக்கத்தால் தான் நான் கடத்தப்பட என்னை அனுமதித்தேன், தெரியுமா? அவளின் நெடுநாளைய சந்தேகமும் உண்மைதானா? அன்று காரில் ஸ்கூட்டியை கொண்டு லேகாவும் இவளும் மோதிய போது அவன் அடையாளம் கூட கண்டு கொண்டிருக்க மாட்டான் என்று நினைத்தாள். அவன் அந்த நிகழ்ச்சியை தத்ரூபமாக வரைந்து வர்ணம் தீட்டியிருக்கிறான். அவள் மேல் ஆசை இல்லாமல் காதல் இல்லாமல் எப்படி இப்படி அவளை ஓவியமாக தீட்ட முடியும்? பிரமிப்பு, சந்தோஷம், நாணம் என்று எல்லா உணர்வுகளும் அவளுள் கலந்தடிக்க அதை தாங்க முடியாமல் அவள் கால்கள் துவண்டன. துவண்டவளை தாங்கின யுவனின் வலிமையான தோள்கள். விலகத் தோன்றாமல் மகதியும் கன்னங்கள் குங்குமமாக சிவக்க அதே நிலையில் நின்றாள். மகதியின் சம்மதம் அந்த மௌனத்தில் புரிந்தாலும் மகதி டு யூ லவ் மீ என்று அடக்க முடியாமல், ஆனால் அழுத்தமாக யுவன் தெளிவாக கேட்க மகதியின் சிவந்த இதழ்கள் அழகாக விரிந்தன.
எஸ் யுவன், எஸ் ஐ லவ் யூ ஸோ மச் என்று நீட்டியபடி மகதி சொல்ல அவனுடைய கரங்கள் அவன் தோளில் சாய்ந்திருந்த மகதியை மெல்ல திருப்பியது. அவளின் சிவந்த முகத்தை கைகளில் ஏந்தினான். கண்களில் ஆர்வம் ஜொலிக்க, நிஜம் என்று அவன் கண்களிலிருந்து பார்வையை விளக்காமல் கேட்க, அவன் பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க முடியாமல் படபடத்த நெஞ்சத்தோடு பார்வையை தழைத்தபடி ஆமாம் என்று சொல்ல, யுவனின் உதடுகள் காதலோடு அவளின் உதடுகளை சிறைப்பிடித்தன. விலகவே தோன்றாமல் இருவரும் நின்றார்கள். அங்கேயே மன்மதனும் ரதியும் மாறி மாறி தங்களின் பானத்தை சந்தோஷமாக வீசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மகதியை விளக்கத் தோன்றாமல் விளக்கினான் யுவன். இந்த சமயத்தில் வழக்கம்போல காதம்பரி என்றறியை எதிர்பார்க்கலாம், அதனால் என்னிடமிருந்து தப்பித்தாய் மகதி என்று அவன் ஒற்றை புருவம் வசீகரமாக ஏறி உல்லாசமாக மகதியையே பார்த்தபடி பேச, மகதி உச்சி முதல் அடிவரை செக்கச்சவேல் என்று சிவந்து போனாள். ஒரு பெருமூச்சோடு அவளையே பார்த்து யுவனின் கண்கள் கனிந்தன. அவளை அருகிலிருந்த இரட்டை சோபாவில் அமர வைத்து தானும் அமர்ந்தான். சற்று தன்னை சமாளித்து, மகதிக்கு அவனிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வர, உங்கள் முறைப்பெண் என்று மகதி கேட்க, அவளுக்கென்ன, சந்தோஷமாக ஷியாமை கல்யாணம் செய்யப்போகிறாள். முறைப்பெண் என்றால் என்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டுமா? ஆனால் நிறைய குறிப்பு காட்டல்கள் அந்த பெண் ஹரிணி வந்ததிலிருந்தே இருந்ததே. அதை அவனிடம் கேட்க, அம்மாவுக்கு நீ இன்னும் விலகி விலகி போவதாக சந்தேகம். உன் பொறாமையை தூண்டினால் உன் காதலை வலுவாக எனக்கு உதவலாமே என்று சொல்லியிருக்கிறார்கள். அம்மாவுக்கெல்லாம் எப்படி? உன்னை முதல் முதலில் வீட்டுக்கு அழைத்து வரும்போதே அம்மாவிடம் உங்கள் மருமகளை அழைத்து வருகிறேன் என்றுதானே சொல்லி உன்னை அழைத்துச் சென்றேன். உன்னிடம் இதை பற்றி பேசியதில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன். அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள். நீ ஜாடையாக கூட உன் விருப்பத்தை யாரிடமும் காட்டாததால் உன் பொறாமையை தூண்ட ஹரிணியை இழுத்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அதுவும் காதம்பரிக்கு விஷயம் தெரியாமலேயே முதலிலிருந்து சந்தேகம். அதுவும் நேற்று என்னுடைய ஆர்ட் கேலரியில் உன்னுடைய படத்தை பார்த்ததிலிருந்து என்னை ஒரே கிண்டல்தான். மகதிக்கும் சிரிப்பு வந்தது. உங்களை கல்யாண நேரத்தில் ஆள் வைத்து கடத்தியது ரூபி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறும்பு கூத்தாட மகதி சொல்ல, ரூபி நல்ல பெண் மகி. இன்டர்நெட் சாட்டிங் வழியே ஒரு வெளிநாட்டு பையனை காதலித்தால் அதை குறித்து அவளுக்கு ஏகப்பட்ட விசாரிப்புகள். அதுவும் ஒருமுறை நான் கிரீஸ் நாட்டுக்கு போனபோது அந்த பையனை பார்த்து பேசிவிட்டு வந்தேன். விசாரித்தும் பார்த்தேன். அதை பற்றி இங்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அடிக்கடி அவளுக்கு சப்போர்ட்டாக ரகசியமாக பேச நான் வேண்டும். இது மாதிரி இன்னும் நிறைய அவளுக்கு உதவி இருக்கிறேன். ஆனால் அம்மாவும் காதம்பரியும் அவள் என்னோடு இணைந்து விடக்கூடாதே என்று மும்முரமாக அவளை கண்காணிக்க, வேண்டுமென்றே இல்லாதது இருப்பது போல காட்டி வெறிப்பேற்றி கொண்டிருப்பாள். விளையாட்டு போல இருப்பதால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. மகதி, நீயும் காந்தனை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அடுத்த முறை வந்து உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக எத்தனை தீவிரமாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு நன்றாக தெரியும். யுவன் அமெரிக்காவில் ஆல்ரெடியாக இருக்கிறான் என்று சொன்னது உங்களிடமிருந்து என் உண்மையான மனநிலையை மறைப்பதற்கு. ஆனால் நிஜமாகவே ஒருவனை அம்மா அப்பா நிறுத்திய போது நான் அரண்டு போனேன். காந்தனிடம் கல்யாண பேச்சை எடுக்காதீர்கள் என்று பலமுறை சொல்லிவிட்டேன். இருந்தாலும் மண்டையில் ஏற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு மேல் வேறு என்னால் எதை செய்ய முடியும்? மகதியை அவன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு நெஞ்சு நிறைய காதலை சுமந்து கொண்டு, மகதி கல்யாணத்தை நாளையே முடிச்சிடுவோமா? ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் வெயிட் எனி லாங்கர் என்று காதலுடன் பேச மகதியின் முகம் வெக்கத்தில் சிவக்க, வீட்டின் வரவேற்பறையில் துர்கா மகதியின் தாய் தந்தையிடம் யுவன் மகதி கல்யாண விஷயத்தை முகம் ஜொலிக்க மனம் நிறைந்து பேச அடுத்து வந்த சுபமங்கள முகூர்த்தத்தில் யுவன் மகதி திருமணம் அரங்கேறியது. சித்ரா பாலா எழுதிய மடலேறிய ஓவியம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.